ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்லேருந்து சயின்ஸ் பிளானிலேருந்து ரெக்கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னீஷியன் போஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. அதிலே நிறைய கேட்டகரிலாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சி குறிப்பிட்டு இவ்வளோதான்னு சொல்ல நிறைய பேர் தேவைப்படுது. இந்த கண்டிஷன் நீங்கள் எலிஜிபிள்னா தாராளமாக எத்தனை பேர் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுற மெத்தடே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா இந்த வீடியோ கிடைச்சல் சொல்கிறேன், அதனால் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஏஜ் லிமிட் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஏன்னா இதுலேயே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குனால தான் இதில் ஏஜ் லிமிட் சொல்லலை. ஆனால் யார் வேணால் ட்ரை பண்ணலாம், இதில் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு டெக்னீஷியன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26,000 உங்களுக்கான பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் போஸ்டிங் கிடைக்கும்போது உங்களுக்கான பெஸ்ட் பேக்கேஜ் கன்ஃபார்ம் கிடைக்கும். இதுதான் பேக்கேஜ்னு அப்படி இல்லை, இதோட எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அது ஒரு ரெண்டு விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. அதனால் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். இது கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட முக்கியமான விஷயம் இது இதோட ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண ஆசைப்பட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதனால் நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதனால் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 18/12/2019 கடைசி டேட்டு. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. இது அப்ளை பண்ணுற மெத்தட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. என்னென்னா உங்கள் ரெசியூமை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும், அதான் நீங்கள் குவாலிஃபிகேஷனை நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூமை நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணாலே போதும். வேறு எந்த ஒரு மெத்தடும் கிடையாது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களே போதும். அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு என்ன டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி வரும். அதில் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும். வேறு எதனால ஒரு சிம்பிள் மெத்தட் இது யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.